ஆண்டவரே சுழான் பார்ந்தவர்களே, புனித பெர்குமான் சரளப்பனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் உளங்கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பு தந்தை, அன்பு அண்ணன் செல்வராஜ் அடிகளார் அவர்கள் திருப்பலிக்கு முன்னதாக பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னார்கள், 8 மணிக்கெல்லாம் திருப்பலியெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. 8 மணிக்கு முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? வேணாமா? சரி, 8 மணிக்கு என்னோட பிரசங்கம் முடிஞ்சிடும். இப்போ மணி என்ன? மணி 7:30. ஆனால் 8 மணிக்கு என்ன செஞ்சிடும்? 8 மணிக்கு என்னுடைய பிரசங்கம் முடிஞ்சிடும். அப்படி நீண்டு தான் நீங்களே என்ன செஞ்சுருங்க, கை தூக்கிங்க, நான் நிறுத்திக்கிட்டேன். சரி, அன்பாக இருந்தவர்களே, உங்களை பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே பணி செய்த அந்த 2 ஆளுகளும் கண்முன்னால் வந்து போகிறது. மிகவும் மகிழ்ச்சியான அந்த ஆண்டுகள். நம்முடைய பாதுகாவலருடைய பெருவிழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே ஒரு தலைப்பை எடுத்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பாதுகாவலருடைய பெருவிழாவின் பொழுது ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டுமாக வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அது என்ன என்றால் பயணம். பயணம்தான் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பிலே இடம்பெறக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது நம்பிக்கை பயணமாக இருக்கலாம், மன்னிப்பு பயணமாக இருக்கலாம், இந்த நாளிலே விடுதலை பயணம் என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடுதலை பயணம், மோசையினுடைய விடுதலை பயணம், அதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கலாம். அன்பா இருந்தவர்களே, நம்முடைய இந்திய நாடு விடுதலை பெற்ற பிறகு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இடத்துல ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டாராம், நாடுதான் விடுதலை அடைந்து விட்டதே, இன்னும் நீங்கள் ஏன் இவ்வளவு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறீர்கள், இன்னும் ஏன் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னாராம், நாடு வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை அடைந்து விட்டது, ஆனால் என்னுடைய மக்களுக்கு இன்னும் சமூக அளவிலே விடுதலை கிடைத்து விட்டதா? அப்படி என்றால் இல்லை. இன்றைக்கும் அவர்களை அடிமைப்படுத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய சமூக விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு தான், என்றைக்கு அவர்கள் விடுதலை அடைகிறார்களோ, எல்லாரும் ஒரே மக்கள், ஒரே இனம் என்ற ஒரு நிலை வருகிறதோ, அதுவரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் விடுதலை அடைந்திருக்கலாம், அது வெள்ளையர்களிடமிருந்து ஆங்கிலர்களிடமிருந்து விடுதலை அடைந்திருக்கலாம், ஆனாலும் கூட சமூக அளவிலே எல்லாரும் விடுதலை அடைந்து விட்டார்களா? எல்லாரும் ஒரே மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்த மக்களாக இருக்கிறோமா என்று இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மோசையினுடைய விடுதலை பயணம், மோசையினுடைய விடுதலை பயணம் எத்தகையதாக இருக்கிறது, நம்முடைய பயணம் எத்தகையதாக இருக்கிறது என்று நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பயணம், அந்த வார்த்தையை பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பயணம். ஒரு இடத்துல இருப்பது கிடையாது, நாம் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபையை பற்றி சொல்லக்கிற போது கூட என்ன சொல்கிறார்கள், பயணமாகும் திரு அவை. அது தேங்கி இருக்கக்கூடியது கிடையாது, ஒரே இடத்துல அல்லது ஒரே இடத்துல ஒரே நிலையிலே தேங்கியிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கிடையாது. அது பயணமாகும் திருச்சபையாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த திரு அவையை தோற்றித்த போது அது எப்படி இருந்தது? ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தது. அதனுடைய வளர்ச்சி என்பது குறுகியதாக இருந்தது. ஆனால் இந்த 2000 ஆண்டுகளிலே இந்த திரு அவை எவ்வளவு அளவு வளர்ந்திருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் முழுவதும் மிகுதியாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், உலகத்தில் மிகுதியாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த திரு அவை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே பயணமாகும் திரு அவை, இது பயணித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரே நிலையிலே ஒரே இடத்திலே தேங்கி போய்விடக்கூடாது. நம்ம குட்டை அப்படின்னு சொல்கிறோம், தண்ணீர் ஒரு இடத்துல தேங்கி விட்டது என்றால் அது குட்டை என்கிறோம், சாக்கடை என்று சொல்கிறோம். அதிலிருந்து கொசுக்கள் வருகின்றன, அதிலிருந்து நோய் கூட பரவக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் என்றைக்கு அந்த தண்ணீரானது ஓடக்கூடியதாக, ஆறாக, நதியாக இருக்கிறதோ,
அங்கே வாழ்விருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு பயணமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற பொழுது அங்கே வாழ்விருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மோசையினுடைய விடுதலை பயணம் அது எத்தகையதாக இருந்தது என்பதை நாம் கருத்தில் எடுத்துக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, மோசே அவர் எங்கே பிறந்தார், அவருடைய வாழ்க்கை எத்தகைய சூழ்நிலையில் இருந்தது என்பதை நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே ஏறக்குறைய 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தோம் சொன்னா, எகிப்து நாட்டில் ஏறக்குறைய 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லன்னா வேதனை அடைகிறார்கள், பலவிதமான சித்திரவதை, பலவிதமான துன்பங்கள். அவர்கள் 18 மணி நேரம் வேலை பார்க்கிறார்கள், 20 மணி நேரத்துக்கு மேல் வேலை பார்க்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களை கடுமையாக ஒடுக்குகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அந்த கண்ணீரை கடவுள் கண்டும் காணாமல் இருக்கவில்லை. மாறாக நாம் திருவுளியத்திலே பார்க்கிறோம், இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவராகிய கடவுள் மோசையிடத்திலே பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை அப்படின்னா, என்னுடைய மக்களுடைய துன்பத்தை நான் கண்களால் கண்டேன். கண்களால் காண்கிறான், காதுகளால் அவர்கள் எழுப்பக்கூடிய அவைய கூறலை என்னுடைய காதுகளால் கேட்டேன். அத்தோடு கடவுள் நின்று விடவில்லை, இன்னொரு செயலையும் செய்கிறான். என்ன செயல் அப்படின்னா, அவர்களை விடுவிப்பதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன். ஆகவே 3 விதமான நிலை இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய துன்பத்தை கண்களால் காண்கிறான். இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு மனிதர் துன்புறுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டு அந்த துன்பத்தை போக்குவதற்கு நாம் முன் வருகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய கடவுளை பாருங்கள், அவர் மக்களுடைய துன்பத்தை கண்களால் கண்டார், காதுகளால் கேட்கிறார், அவர்களுடைய அழுகூறலை காதுகளால் கேட்கிறார். அத்தோடு நின்று விடவில்லை, அந்த துன்பத்தை அவர்களுடைய அழுகூறலை போக்குவதற்காக மோசேயை அனுப்புகிறான். அதுதான் இந்த விடுதலை பயணத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது. ஆகவே 400 ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய துன்ப நிலையை கண்ட கடவுள், அவர்களுடைய அழுகூறலை கேட்ட கடவுள் மோசேயை அனுப்புகிறார். இதுதான் விடுதலை பயணத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது. இந்த விடுதலை பயணத்திலே மோசேயினுடைய வாழ்க்கை எப்படி காப்பாற்றப்படுகிறது என்பதை நாம தெரிந்து கொள்ளலாம். திருவுளியை நிறைய பேர் வச்சிருக்கீங்க. அந்த திருவுளியத்திலே விடுதலை பயண நூல் 2:10 அந்த வார்த்தையிலே மோசேயை பற்றி சொல்லப்படுகிற பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு போகக்கூடிய இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருக்கிற பொழுது அவர்களுடைய எண்ணிக்கை பெறுகிறது. அதை பார்க்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இவர்கள் நம்முடைய எண்ணிக்கையை விட மிகுதியாகி போய்விடுவார்கள், ஆகவே இவர்களுடைய வளர்ச்சியை, எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக ஆண் குழந்தைகளையெல்லாம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை, பலவிதமாக சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே மோசேயினுடைய தாயார் கொள்வதற்கு மனம் இல்லாமல் தன்னுடைய மகனை பாதுகாப்பாக 3 மாதம் வைத்திருக்கிறார். 3 மாதங்களுக்கு பிறகு ஆட்சியாளர்களுக்கு தெரிந்துவிடும் என்பதற்காக ஒரு கூடையிலே வைத்து நைல் நதியிலே வைக்கிறார். அப்போதான் அங்கே கடவுள் அற்புதமாக, எந்த மன்னர் இஸ்ரேல் மக்களை கொன்றொழிக்க திட்டமிட்டாரோ, அதுவும் ஆண் குழந்தைகளை கொன்றொழிக்க திட்டமிட்டாரோ, அந்த அரசனுடைய மகள் வழியாகவே காப்பாற்றுகிறார். 2:10 இப்படி இருக்கிறது. என்ன இருக்கிறது அப்படின்னா, குழந்தை வளர்ந்தபின் அவள் பார்வோனின் மகளிடம் அவளை கொண்டு வந்து போய்விட்டாள் அப்படின்ட்டு படிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன வார்த்தை அப்படின்னா, அவள் அவனை தன் மகன் என கொண்டாள், நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு என்ன செஞ்சாரு, மோசே என்று பெயரிட்டார். அப்ப நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன், இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமானது. நீரிலிருந்து கடவுள் இந்த பார்வோனின் மன்னனுடைய மகள் வழியாக மோசேயை எடுக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நம்மை பலவிதமான பாவங்களிலிருந்து விடுவிக்க காத்திருக்கிறார். அதே வேளையிலே இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்காக இந்த மோசேயை நீரிலிருந்து எடுக்கிறார். இதன் மூலமாக இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவிக்க காத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த மோசேயினுடைய விடுதலை பயணத்தில் நாம் என்ன செய்திகளை கற்றுக்கொள்ளலாம்? 3 கருத்துக்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கொள்ள விளைகிறேன். முதன்மையாக என்ன கருத்து அப்படின்னா, கடவுள் நாம் அடிமைகளாக இருக்கணும்
கஷ்டப்படணும், துன்புற வேண்டும் என்று ஒருபோதும் விரும்புவதே கிடையாது. இன்றைய இரண்டாவது வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இரண்டாவது வாசகத்திலே நாம் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை பவுலடியார் சொல்கிறார். உரிமை வாழ்வு என்கிற பொழுது நாம் எல்லா நிலையிலும் விடுதலை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதையே வருகின்றார். ஆகவே கடவுளுடைய உயர்ந்த எண்ணம், உயர்ந்த சிந்தனை என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நாம் அனைவருமே விடுதலை பெற்ற மக்களாக மாற வேண்டும். அதற்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கிறார். அதிலும் குறிப்பாக மோசேயை தேர்ந்தெடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மோசே எப்படிப்பட்டவர் என்று நாம் அடுத்த கட்டத்திற்கு பார்க்கிற பொழுது, மோசே சாதாரண மனிதர், சாதாரண ஒரு மனிதராக இருக்கிறார். தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க போது மிதியானுக்கு போகிறார். தன்னுடைய சொந்த இனத்தை சார்ந்த ஒருவனை இன்னொரு எகிப்தியன் அடித்து கொண்டிருக்கிற பொழுது அதை பார்க்கிறார், அவனை அடித்து கொன்று விடுகிறான். அந்த செய்தி பின்னாளிலே தெரிய வந்து, அரசனுக்கு தெரிய வந்து தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்று நினைவு கூர்ந்து அவர் தப்பித்து ஓடுகிறார். மிதியானுக்கு தப்பித்து ஓடுகிறார். தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு தோன்றுகிறார். தோன்றி எரியும் உட்பதில் அவருக்கு தோன்றுகிறார். அங்கே அவருக்கு வெளிப்படுத்துகிறார், நான் என்னுடைய மக்களுடைய துன்பத்தை கண்டேன், அவர்களுடைய அழுகுரலை காதுகளால் கேட்டேன், அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன், அதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிற பொழுது நான் திக்குவாயனாயிற்றே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அது எப்படி சாத்தியப்படுகிறது அப்படின்னா, இந்த மோசே திக்குவாயராக இருக்கிறான், ஆனால் அவருடைய நிலையிலே அவருக்கு துணையாக அவருடைய சகோதரையை அனுப்புகிறார். இந்த ஆரோன் வழியாக பேசுவதற்கு ஆற்றலை தருகிறார் அப்படின்னா, கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா, நம்மை திக்கற்றவர்களாக விடுவதே கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது எந்த ஒரு பணியாக இருக்கலாம், அது ஒரு குருத்துவ பணியாக இருக்கலாம், வருவது பொது பணியாக இருக்கலாம், எந்த பணியாக இருந்தாலும் கூட கடவுள் நம்மை அழைத்திருக்கிறாரு அப்படின்னா, கடவுள் தன்னுடைய ஆற்றலை தருகிறார், தன்னுடைய வல்லமையை தந்து நம்மை நிறைவுபடுத்துகிறார். அதைத்தான் பவுலடியார் தன்னுடைய திருமுகத்திலே சொல்கிறார். என்ன சொல்கிறார், கடவுள் தான் முன்குறித்து வைத்தோரை தேர்ந்தெடுக்கிறார், தேர்ந்தெடுத்தோரை எல்லா நலன்களால் நிரப்புகிறார், நிரப்பியதோடு மட்டுமல்லாமல் அவர்களை தன்னுடைய மாட்சியிலே பங்கு பெறச் செய்கிறார் அப்படி படிக்கிறோம். ஆகவே இந்த மோசே ஒரு திக்குவாயராக வலிமை குன்றியவராக இருந்தாலும் கூட அவரை தேர்ந்தெடுக்கிறார். ஆரோன் வழியாக இந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்துவதற்கான துணையை தருகிறார். இது இரண்டாவது, கடவுள் நம்முடைய இழிநிலையை கண்ணோக்குகிறார், அதை போக்குவதற்காக நம்மிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். இந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, இந்த மோசே இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டுக்கு அழைக்கிற பொழுது பலவிதமான இடைஞ்சல்கள் வருகிறது. சொந்த மக்களே அவருக்கு எதிராக பேசுகிறார்கள், கடவுளுக்கு எதிராக முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுகிறார்கள் அப்படின்னா, நீங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகத்தை படித்து பார்த்தேன்னு சொன்னால் புரிந்து விடலாம். நாங்கள் எகிப்தில் இறைச்சி பாத்திரத்தினருடைய அருகிலே இருந்து நாங்கள் சந்தோஷமாக உண்டு வாழ்ந்திருப்போமே, இந்த பாலை நிலத்தில் எங்களை கொள்வதற்காகவா, நாங்கள் செத்து போவதற்காகவா இங்கே எங்களை அழைத்து வந்தேன் அப்படின்ட்டு சொல்வதை பார்க்கிறோம். இப்படி பலவிதமான ஏச்சு பேச்சுகள், சவால்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட இந்த மோசே ஆண்டவரை நம்பினார். திருவுளியத்தில் படிக்கிறோம், விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்தில் படிக்கிறோம், அவர் மோசே சீனாய் மலைக்கு போகிறார், கடவுளை முகமுகமாக பார்க்கிறார். எத்தனை பேருக்கு கிடைக்கும் அதான் சொல்வார்கள். அந்த காலகட்டத்தில் வந்து கடவுளை நேரடியாக பார்த்தார்களே மக்கள், இன்றைக்கு ஏன் கடவுளை வந்து நேரடியாக முகமுகமாக பார்க்க முடியலை அப்படின்னு கேட்ட பொழுது ஒருத்தர் வந்து சொன்னார், அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு தாழ்ச்சி இருந்தது, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ளத்தில் தாழ்ச்சி கிடையாது, அதனால் கடவுளை காண முடியவில்லை அப்படின்னு சொல்வார்கள். இப்போ மோசே தன்னுடைய நிலையை உணர்ந்தான், தான் சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறோம், வறியவன், திக்குவாயன் என்று கடவுளுடைய திருமுகத்தை பார்த்து விட்டால் நான் அழிந்து போய்விடுவேனே அப்படின்ட்டு தன்னுடைய அறியாமையை, தன்னுடைய இயலாமையை உணர்கிறார், தாழ்ச்சியோடு இருக்கிறார். அதனால் கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்படின்னா தன்னுடைய பணிவாழ்விலே அவர் பல்வேறு சவால்களை, பல்வேறு துன்பங்களை சந்தித்தாலும் கூட கடவுளுடைய பராமரிப்பை அவர் உணர்ந்து கொண்டவராக இருக்கிறார். இப்படித்தான் அவர் இஸ்ராயல் மக்களை வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டிற்கு அழைத்து செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் நம்முடைய வறிய நிலையை உணர்ந்து கொள்கிறார்,
உணர்வதோடு மட்டுமல்லாமல் அந்த அடிமை நிலையை போக்குவதற்காக நம்மளிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். நிறைவாக அந்த பணிகளை சவால்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், ஆனால் கடவுளுடைய பராமரிப்பில் நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது கடவுள் நம்மை விடுவிக்கிறார். சரி, அன்றைக்கு இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் விடுவித்தார் அப்படின்னா, இன்னைக்கு நாம் பல விதங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? பாவம், குடி, வன்முறைகள், இப்படி பல விதங்களுக்கு வந்து நாம் அடிமைகளாக இருக்கும். குறிப்பாக குடிக்கு வந்து நாம் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறோம். வேடிக்கையாக வந்து சொல்வார், ரெண்டு பேர் ஒரு பார்ல வந்து குடிக்க போனாங்களாம். குடிச்சுக்கிட்டு இருக்க பொழுது ஒருத்தவன் தான் சொன்னாராம், எப்பா நீ வந்து எல்லாம் மீறி போகிற அப்படின்னு சொன்னாராம். அப்படியா இல்லை, எனக்கு வந்து ஒரு நிதானம் தெரியும். என்ன நிதானம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கான் பாரு, கொஞ்சம் ஓரத்தில் இருக்கான் பாரு, அங்கே ரெண்டு பேர் இருக்கிறான். எப்போ ரெண்டு பேர் நாலு பேராக தெரிகிறானோ அப்போ என்ன ஆகிடும், எல்லாம் மீறி போயிட்டேன், அப்போ என்ன செஞ்சிருவேன், குடியை வந்து நான் நிறுத்திக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இன்னொரு நண்பன் சொன்னாராம், அங்கே ரெண்டு பேர் இல்லை ஒருத்தந்தான் இருக்கான், அப்படின்னா என்னாச்சு, நீ எல்லாம் மாரி போயிட்ட, என்ன செஞ்சிரு, குடியை நிறுத்திக்கோ அப்படின்ட்டு சொன்னான். இது வேடிக்கையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குடி, பாவங்கள் நம்மை சுய நினைவிலிருந்து நாம் வந்து விட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுவதை வந்து நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படி நாம் நிறைய பாவங்கள், நிறைய குற்றங்களை வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் என்றைக்கு இந்த நிலையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தீர்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்மை என்ன செய்யும், விடுதலை அளிக்கும் அப்படின்னு நாம் படிக்கிறோம். ஆகவே கடவுள் நம்முடைய நிலையை உணர்ந்து நம்மை விடுவிக்க காத்திருக்கிறார், நம்மளிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். இன்றைக்கு நாம் பல விதங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அடிமையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கேட்பதோடு நின்று விடாமல் அதன்படி நடக்க வேண்டும். அப்படி நடந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உண்மையிலே விடுதலை பெற்ற மக்களாக மாறுவோம். ஆகவே கடவுளுடைய வார்த்தை நமக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நடப்போம். பாவத்திற்கும் சரி, மற்ற எல்லா விதமான தீமைகளுக்கும் சரி, நாம் அடிமையாகாமல் விடுதலை பெற்ற மக்களாக மாறுவோம். அத்தகைய வரத்திற்காக அந்த பலியிலே நாம் நம்பிக்கொடும் என்றான்.